அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ஜி என்டர்டெயின்மெண்ட். 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்க, அதனால் வீட்டை விட்டு யாருமே வந்து வெளியே வரக்கூடாது. எனக்கு வீட்டுக்குள்ளே வந்து போர் அடிக்குது, உங்களுக்கும் போர் அடிக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ வீட்டுக்குள்ளே வந்து இருக்கனால வந்து அந்த டே வந்து கம்ப்ளீட் ஆகாத மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நீங்களும் அப்படி தான் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன தான் வந்து டே டு டே லைஃப்பில் வந்து கொஞ்சம் வேலையினால கஷ்டங்கள் இருந்தாலுமே, வீட்டை விட்டு வெளியே போய் அந்த ரோட்டில் கொஞ்சம் நேரம் பயணிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிவிட்டு வேலையை கொஞ்சம் பார்த்துட்டு அப்படி இருந்தால் தானே அந்த டே கம்ப்ளீட் ஆகும். ஸோ எனக்கு அந்த லைஃப் ரொம்ப பிடிக்கும், வீட்டுக்குள்ளே இருக்கிறது சுத்தமாக பிடிக்காது. ஸோ ஆனால் இருந்து தானே ஆகணும். ஸோ அதனால் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, ஸோ ஏதாவது கேம் வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வீட்டுக்குள்ளே வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி நானும் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுதான் அதுக்கு வந்து சில டிப்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுருந்தேன், அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, பெரியவங்கெல்லாம் சின்னவங்களுக்கு வந்து கதை சொல்லலாம், நிறைய கதைகள் அவங்களுக்குலாம் தெரியும், நிறைய அனுபவங்கள் அவங்கள்ட்ட இருக்கும். ஸோ அதனால் நிறைய விஷயங்கள்ட்ட அவங்கள்ட்டெல்லாம் பேச இருக்கும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பெரியவங்க வந்து சின்னவங்கள்ட்ட கற்றுக்கலாம், சின்னவங்களும் பெரியவங்கள்ட்ட வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆண்கள், இது வந்து ஆண்களுக்கானது. ஸோ நீங்கள் வந்து குக் பண்ணுங்கள், ஒரு நாள் வந்து வீட்டில் இருக்கீங்கல்ல, ஸோ வந்து குக் பண்ணுங்கள் ஒன் டே. அண்ட் பெண்கள் வந்து ஆண்களுக்கு வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அஃபிஷியலான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு ஹெல்ப்பு பண்ணுங்கள். அண்ட் பேரண்ட்ஸ் வந்து ரெண்டு பேருமே வந்து வேலைக்கு போகிறவங்களா இருந்தால், இல்லை வந்து ஒருத்தவங்க மட்டும் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால், வாட் எவர் யாராக இருந்தாலுமே சரி, நீங்கள் வந்து உங்களோட குழந்தைங்களோட ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வாங்கி ரீட் பண்ணுங்கள். செம்மையாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். இந்த எல்கேஜி யூகேஜி பிள்ளைகளுக்கெலாம் வந்து கலரிங் பண்ணுறதெல்லாம் இருக்கும், நீங்களாம் வாங்கி கூட கலரிங் பண்ணலாம், ஜாலியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பேசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், புக் ரீட் பண்ணுங்கள், நியூஸ் அடிக்கடி பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ மறந்து போன தமிழ்நாட்டு விளையாட்டுக்கெல்லாம் வந்து மறுபடியும் விளையாட ஆரம்பிக்கலாம். பல்லாங்குழி விளையாடலாம், கண்ணாம்பூச்சி, ஆடுபுலி, கொலக்கலையா முந்திரிக்கா, கிச்சு கிச்சு தம்பளம், ஒரு கடன் தண்ணி ஊற்றி ஒரு பூ பூத்துச்சான், தாயம் விளையாடுறது, பட்டை விடுறது, பம்பரம் விளையாடுறது, கிட்டி விளையாட்டு, கோழி விளையாட்டு அப்படின்னு நிறைய இருக்குது. அதுவும் இல்லாமல் நானும் இன்டர்நெட்டில் வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணேன் இன்டோர் கேம்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா இருந்தது. அதுவும் உங்களுக்கு வேணும்னா நான் கொஞ்சம் லிங்க் வந்து வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன், மறக்காமல் போய் பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டு விளையாட்டுக்கள்லேயே கொஞ்சம் நிறைய இருக்குது வீட்டுக்குள்ளே விளையாடுற மாதிரியே, அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.